हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरंद ज्ञानांजन शलाकया सक्षुरुन्मीलितमेन तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभिस्तम स्थापितम येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदांतिकम्। वंदेहम श्री गुरु श्रीयुत पदकमलम् श्री गुरु वैष्णवांच श्री रूपम सागरजातम् सहगना रघुनाथान्वितम् तम सजीवम् साद्वैतम् सावधूतम् परिजन सहितम् कृष्ण चैतन्य देवम् श्री राधा कृष्ण पादान सहगना ललिता श्री विशाखान्वितम् च। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते। तप्त कांचना गौरांगी राधे वृंदावनेश्वरी ऋषभानु सुते देवी प्रणमामि हरि प्रिये। वांछाकल्पतरूप्या च कृपा सिंधुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण। नमो ओम इष्टपादाय कृष्ण प्रस्थाय भूतले श्रीमते जयपदाग स्वामिनि नामिने नमाचार्य पदाय निताय कृपप्रदायिने गौरकदा दामदाय नगर ग्रामदाग्ने। नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रस्थाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशा देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिव सारी गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण। जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद। जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद। जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद। हरे कृष्ण। सो निक्की चैतन्य चक्रमृत क्लास भक्त ना वो चैतन्य चक्रमृत मध्य लील अध्यायम ने पात मुड़च इनके पता अध्याय पाकर। सो ओंपद अध्याय श्री चैतन्य महाप्रभुड़े पैणते पटे महाप्रभु वो जगन्नाथ सन्यास पैणते मेकोल्वार पूरी जगन्नाथ पूरी किंबी तेनिंदिया पैण तेनिंदिया पूरी जगन्नाथ वो पूरी वो ओरिशा मावट अगर किंबी आंद्रा तमिलना केरला कर्नाटका महाराष्ट्रा अदक अंगेर अब तुरंत पूरी की वंदरार आक्चुला महाराष्ट्रा तुरंत आंद्रा वो विजय सदिच अंगेर नेर पूरी की वंदरार। सो महाप्रभुड़े पैणम। सो अंद पैण निकायत। सो अपान महाप्रभु वो रमानंद राय संगड़ भट्ट सक मुख्य विजय पड़ा कारण रमानंद राय वरवे
அவர் கூட கிருஷ்ண பிரேமைய டிஸ்கஸ் பண்ணணும், அது அவருடைய விருப்பம். இங்கே ஸ்ரீரங்கத்தில் மகாபிரபு வந்து வெங்கடபட்டரை சந்திச்சதுக்கான காரணம் ரெண்டு காரணம். ஒன்று வந்து கிருஷ்ண பக்தினே மிக உயர்ந்தது, கிருஷ்ண பக்தி அல்லது கிருஷ்ண பிரேமை அதுதான் வந்து ரொம்ப உயர்ந்த நிலை. ஏன்னா முழுமுதற் கடவுளினுடைய ஒரிஜினல் ஃபார்ம், ஆதார ரூபம், மூல ரூபம், காடு கடவுளுடைய மூல ரூபம் வந்து ஸ்ரீ கிருஷ்ண ரூபம், ஷியாமசுந்தர ரூபம், அதுதான் வந்து ஆதி புருஷம். ஸோ அதனால கிருஷ்ணருக்கு மூல கிருஷ்ணர் மேலே பண்ணக்கூடிய அந்த பக்தி, அந்த உறவு, கிருஷ்ணருக்கு கூட நம்ம ஏற்படுத்திக்கூடிய அந்த உறவு, அதில் ஏற்படக்கூடிய ரசங்கள், அதுதான் வந்து ரொம்ப உயர்ந்ததுன்னா அதில் தான் எல்லா ரசங்களும் அடங்கி இருக்கு. கிருஷ்ணருடைய மற்ற அவதாரங்களில் கூட இந்த ரசங்களில் ஒன்று ரெண்டு அம்சங்கள் இருக்கும். கிருஷ்ண பிரேமையில் கிருஷ்ணர் கூட பக்தர்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த உறவுல எல்லா வகையான ரசங்களும் அதில் இருக்கு. ஸோ அதனாலதான் கிருஷ்ண பிரேமைங்கிறது ரொம்ப உயர்ந்ததுங்கிறத பகவான் கிருஷ்ண பிரபு சைத்தன்ய மகாபிரபு இங்கே வெளிப்படுத்துறதுனாரு. அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருந்த பொழுது வெங்கடபட்டர் கூட டிஸ்கஸ் பண்ணும் பொழுது இந்த முக்கியமான பாயிண்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணார். அடுத்தது வந்து கோபாலப்பட்ட கோஸ்வாமிய தன்னுடைய சகாக்களாக எடுக்கணும். அதனால கோபாலப்பட்ட கோஸ்வாமியை வசீகரித்து அவரை வந்து பிற்காலத்தில் தன்னுடைய முக்கியமான சிஷ்யர்களில் ஒருத்தராக ஏற்றுக்கிட்டார். ஸோ அதனால் ஆறு கோஸ்வாமிகளில் ஒரு கோஸ்வாமி வந்து கோபாலப்பட்ட கோஸ்வாமி. ஸோ இது ரெண்டும் இங்கே தென்னிந்தியா பயணத்தப்போ ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருந்தப்போ நடந்த விஷயங்கள். அதனால மகாபிரபு வந்து இது ரெண்டு முக்கியமானது. அப்புறம் ரெண்டு முக்கியமான புஸ்தகங்களையும் கண்டெடுத்தாருங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பிரம்மசம்ஹிதா, அதில் இன்னொன்று வந்து கிருஷ்ண கர்ணாமிர்தான், வில்வமங்கல தாக்கூர் அவர்களால் எழுதப்பட்ட கிருஷ்ண கர்ணாமிர்தாங்கிறது ரெண்டு புஸ்தகம். ஸோ இது ரெண்டுமே வந்து பிரம்மசம்ஹிதாவில் கிருஷ்ண பக்தியை பற்றி, கிருஷ்ண இதை பற்றி பல்வேறு விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதிலேயே பார்ப்போம். சைத்தன்ய சரிதாமிர்தாவிலையும் அதை சொல்லப்பட்டிருக்கு. அந்த போன முறை அந்த லெக்சர் அதை சப்ஜெக்ட் பார்க்கும்பொழுது இதில் பிரம்மசம்ஹிதாவில் எந்தெந்த விஷயங்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதை பார்த்தோம். ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு மகாபிரபு வந்து இங்கே பூரிக்கு திரும்ப வந்துடுறார். ஸோ பூரிக்கு திரும்ப வந்து வரும் பொழுது மகாபிரபு பூரிக்கு திரும்ப வர்றதுக்கு முன்னாடி இங்கே சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. அங்கே நடந்த நிகழ்வு என்னன்னா முக்கியமானது, மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராஜா பிரதாப் ருத்ரா மகாராஜா வந்து சர்வபாம பட்டாச்சாரியாவை அழைக்கிறார். தன்னுடைய பேலஸுக்கு, அரண்மனைக்கு அவரை வந்து அழைக்கிறார். அப்போ அங்கே பிரதாப் ருத்ரா, கிங் பிரதாப் ருத்ரா வந்து ஸ்ரீ சர்வபாம பட்டாச்சாரியா தன்னுடைய அரண்மனைக்கு அழைச்சி அவர்கிட்டருந்து சில விஷயங்களை கேட்குறார். ஸோ சர்வபாம பட்டாச்சாரியாவை சந்தித்து ராஜா பிரதாப் ருத்ரா என்ன சொன்னார்னா, அவரை நல்ல ஒரு ஆசனம் கொடுத்து, ஏன்னா ஒரு பெரிய ஆச்சாரியா குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், மகாபிரபுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பெரிய மாயாவாதி, சன்னியாசி கிடையாது, கிரகஸ்தா, ஆனால் சாஸ்திரத்தில் ரொம்ப நிபுணத்துவம் உள்ளவர், அதனால் அவருக்கு வந்து அத்வைத சாஸ்திரத்துல அத்வைதவாதத்துல ரொம்ப பண்டிதர் அவர், அதனால எல்லாருமே அவர்கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துப்பாங்க. ஸோ அது மாதிரி அவரு கோயில்லையும்
பொறுப்பு வெள்ள இருந்தது. அதனால அவருக்கு வந்து உரிய ஆசனம்லாம் கொடுத்து மகாராஜா வந்து அவரை கௌரவிச்சு அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கிறார். அப்ப அவர்கிட்ட கேட்கும் பொழுது சைத்தன்ய மகாபிரபுவை பத்தி நான் ஜனங்கள்லாம் பல பேர் என்கிட்ட வந்து சொல்றத கேள்விப்பட்டேன். சாதாரண ஜனங்கள்ல பெரிய பெரிய பண்டிதர்கள், பெரிய வைஷ்ணவர்கள், எங்க அரண்மனையில் இருக்கக்கூடிய சில மந்திரிகள், அவங்க எல்லாமே வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க அவருடைய பெருமையை பத்தியும் அவருடைய லீலைகள், அவருடைய செயல்கள், அவருடைய பிரச்சாரங்கள், இதெல்லாமே வந்து என்கிட்ட வந்து எல்லாரும் பல பேர் வந்து சொன்னாங்க. இங்கே பூரியிலிருந்து இல்லை, சில பேர் பெங்கால்லிருந்து கூட சில முக்கியமான லீடர்ஸ் அவங்கெல்லாம் வந்து என்னிடத்துல வந்து மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபுவை பத்தி அவருடைய உயர்ந்த நிலையை பத்தி என்கிட்ட பேசினாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப வந்து அவர் உங்க இல்லத்துலதான் தங்கி இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் உங்க வீட்டுல தங்கி இருக்கிறாராம். அவர் வந்து உங்களுக்கு நிறைய கருணை கொடுக்கிறாராம். இதுதான் வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட விஷயம், பல பேர்ட்ட இருந்து நான் கேள்விப்பட்ட விஷயம். இப்ப வந்து என் மேல நீங்க எப்படியாவது கருணை வச்சு எனக்கு ஒரு நீங்க ஒரு உபகாரம் செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு. சோ என்ன உபகாரம் ராஜா பிரதாப் ருத்ரா கேக்குறாருன்னா, எப்படியாவது எனக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூ அல்லது ஒரு மீட்டிங்க்கு எங்களுக்கு என்ன நான் அவரை சந்திக்கிறதுக்கு நீங்க ஒரு ஏற்பாடு செய்யணும், இதுதான் என்னுடைய வேண்டுதல் அப்படின்னு ராஜா பிரதாப் ருத்ரா கேட்கிறார். அப்ப உடனே பட்டாச்சாரியா சர்வபௌமா பட்டாச்சாரியா சொல்றாரு, நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மைதான், அவர் வந்து பெரிய மகா பியூர் டிவோட்டி. ஏன்னா அந்த நிலையில இப்ப அவரு மகாபிரபு வந்து ஒரு தூய பக்தர், பெரிய சன்னியாசி, மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய சன்னியாசி அப்படிங்கிறது தான் சர்வபௌமா பட்டாச்சாரியாவுடைய புரிதல். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து மகாபிரபு வந்து முழு முதற் கடவுள்ல இங்க இந்த மாதிரி பக்த அவதாரமா வந்திருக்கார் அப்படிங்கிற விஷயம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் புரிஞ்சுக்கிறது. அதனாலதான் அவர் வந்து கௌராங்கரை பத்தி மகாபிரபுவை பத்தி பின்னாடி 100 பாடல்கள் எழுதினார் சர்வபௌம பட்டாச்சாரியா. சோ இப்ப வந்து மகாபிரபுவை பத்தி அவர் வந்து நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், பட் நீங்க கேட்கிற ஒரு சந்திப்பு அது வந்து இயலாத காரியம். ஏன்னா மகாபிரபு வந்து ஒரு ராஜா, ஏன்னா அவர் பெரிய முற்றிலும் துறந்த முனிவர், ஒரு சன்னியாசி. அவர் வந்து ஒரு ராஜாவை வந்து கனவுல கூட சந்திக்க விரும்ப மாட்டார். ஏன்னா அவர் வந்து சன்னியாச தர்மத்தை கடைபிடிக்கிறதுல அவ்வளவு ரொம்ப தீவிரமா இருக்கிறவர். அதனால இது மட்டும் இயலாத காரியமா எனக்கு தெரியுது. உலக லௌகீக விஷயங்கள்ல இருந்து அவர் வந்து முற்றிலுமாக 100% அவர் வந்து விலகி இருக்கிறவர். அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து ஈவன் நிறைய ஜனங்கள் கும்பலா இருந்தா கூட அவர் விரும்ப மாட்டார். அவர் தனிமையில தான் இருக்க விரும்புறார், சாலிட்டரி பிளேஸ், தனிமையில இருக்க விரும்புறார். அதனால அவர் வந்து கனவுல கூட இந்த மாதிரி ஒரு ராஜாவை அவர் சந்திக்க விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாச்சாரியா வந்து சர்வபௌமா பட்டாச்சாரியா வந்து மகாராஜா பிரதாப் ருத்ராவிட்ட சொல்றார். பட் அப்படியே நீங்க முன்னாடியே என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ஒருவேளை நான் முயற்சி கூட பண்ணியிருக்கலாம், ஆனா இப்ப அது கூட பண்ண முடியாது. ஏன்னா
அவர் வந்து இப்ப தென்னிந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டு தென்னிந்திய பயணத்துல இருக்கிறார். அதனால இப்ப அது கூட சந்திப்ப ஏற்படுத்துறத பத்தி இப்ப பேசக்கூட முடியாது. ஏன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இப்ப பூரியில இல்ல, அவரு பாத யாத்திராவா தென்னிந்திய பயணம் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டாச்சாரியா சொல்றார். அப்ப ராஜா கேக்குறாரு, ஏன் அவரு தென்னிந்திய பயணத்துக்கு போறாரு, ஏன் ஜெகநாத் பூரிய விட்டுட்டு அது தென்னிந்தியாவுக்கு கிளம்புனாரு அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்ப பட்டாச்சாரியா சொல்றாரு, சர்வபாம பட்டாச்சாரியா சொல்றாரு, அது வந்து கிரேட் பர்சனாலிட்டி, பெரியவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இது போல விசித்திரமா இருக்கும். அவங்க எப்ப என்ன பேசுவாங்க, என்ன செய்வாங்க, அதெல்லாம் நம்ம நிர்ணயிக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது போல பெரிய முனிவர்கள், சாதுக்கள், அவங்க எல்லாம் புண்ணிய தீர்த்தங்களுக்கு போவாங்க. புண்ணிய தீர்த்தங்கள், பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் அவங்க வந்து செல்லுவார்கள். அந்த மாதிரி செல்லும் பொழுது எந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு போறாங்களோ அந்த புண்ணிய தீர்த்தம் வந்து புனிதமடையும். ஸோ அந்த புண்ணிய தீர்த்தங்களை, நதிகளை, புண்ணிய தீர்த்தங்களை, புண்ணிய ஸ்தலங்களை தூய்மைப்படுத்துவதற்காக இவங்க போறாங்க. அதே காரணத்துக்காகத்தான் சைத்தன்ய மகாபிரபுவும் இந்த யாத்திரைய மேற்கொண்டிருக்கிறார். மேலும் இது போல யாத்திரை பாகும் பொழுது ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பொதுமக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள் அவரை சந்திப்பாங்க, அவருடைய தர்சனம் எடுத்துப்பாங்க. அதன் மூலமா, அவரை தர்சனம் எடுக்கிறது மூலமாவே எத்தனை கோடானை கோடி ஜனங்கள் நன்மை அடைவார்கள். ஸோ அதுதான் அவருடைய யாத்திரைக்கான காரணம்னு சொல்றார். ஏன்னா இந்த மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு போன்றிருக்கக்கூடிய பெரிய சாதுக்கள், அவங்கெல்லாம் அவங்களே ஒரு தீர்த்தம், தீர்த்த யாத்திரை, அவங்க வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் பில்கிரிமேஜ். அவங்க எங்கெங்க பயணிக்கிறாங்களோ, எங்கெங்க அவங்க டிராவல் பண்றாங்களோ, அவங்க போற இடம்லாமே புனித ஸ்தலங்களா மாறும். அவங்க போற இடங்கள்லாம் புனித ஸ்தலமா மாறும். அவங்களுடைய தூய்மை காரணமாக அவங்க வந்து தூய பக்தர்கள் வந்து அவங்க கூட பகவானும் எப்பவுமே அந்த யாத்திரையில கூட அவங்க கூட இருப்பார். அப்ப அது மாதிரி இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் சாது, செயிண்ட், அவருடைய தூய்மை, பகவான் அவர் கூட போறாரு. அப்ப இவங்க பகவானும் அவர் பக்தரும் சேர்ந்து போகும் பொழுது அவங்க வந்து எல்லா இடத்தையுமே அவங்களால தூய்மைப்படுத்த முடியும். அவங்க போற இடமே அதுதான் வந்து கோழி தாம், அவங்களே ஒரு தாமுக்கு சமம், அவங்க போற இடமெல்லாம் தாமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வபாம பட்டாச்சாரியா மகாபிரபுவோடைய தென்னிந்திய யாத்திரைக்கான காரணம் அவர் புரிஞ்ச அப்படின்னு சொல்றார். சோ இதை தொடர்ந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் சொல்லும் பொழுது, வைஷ்ணவர்கள் இது போல ஒரு யாத்திரை செல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஸோ வைஷ்ணவர் வந்து இது போல ஒரு தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை இது மாதிரி போறது வந்து தன்னை தூய்மைப்படுத்திக்கிறது, அதே போல அங்க இருக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மாக்களை தூய்மைப்படுத்தி அவங்களுடைய விடுதலைக்கு உதவி செய்யறது, இது ரெண்டும் வைஷ்ணவர்கள் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான காரணம்னு இங்க சொல்றார். ஸோ வைஷ்ணவ டிராவல்ஸ் டு பிளேசஸ் ஆஃப் பில்கிரிமேஜ் டு பியூரிஃபை தம். ஸோ அங்க இருக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மாக்களை தூய்மைப்படுத்தி அவங்களுக்கு வந்து இந்த கட்டிலிருந்து விடுவிச்சு அவங்களையும் கிருஷ்ண பக்தர்களா மாத்துறதுக்கு அதுதான் பிரதானமான காரணம். இது வந்து
வைஷ்ணவர்களோட ஒரு முக்கியமான கடமை. ஸோ வைஷ்ணவர்களுடைய முக்கியமான கடமை எங்கெங்க அவங்க ட்ராவல் பண்ணாலும் பிரயாணம் பண்ணாலும் போகிற இடத்துல யாரை சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியை கற்றுக் கொடுத்து அல்லது எடுத்துரைத்து அவங்கள கட்டிலிருந்து விடுவித்து பௌதிக கட்டிலிருந்து விடுவிச்சு அவங்கள கிருஷ்ண பக்தர்களை மாத்துறது தான் அவங்க ஒரு பிரதானமான கடமை. ஸோ வைஷ்ணவர்கள் ட்ராவல் பிரயாணம் பண்ணணும் ரொம்ப முக்கியம். அது அந்த பிரயாணத்தினுடைய நோக்கம் பிரச்சாரம். பிரச்சாரம் பண்ணலைன்னா பிரயாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு பிரபுபாதா சொல்லியிருக்கிறார். ஸோ வைஷ்ணவர்களுடைய பிரயாணம் அல்லது இந்த மாதிரி பில்கிரிமேஜ் அதனுடைய நோக்கம் வந்து அங்கே எங்கெங்கே எந்தெந்த ஸ்தலத்துக்கு எந்தெந்த ஊருக்கு போகிறாங்களோ அங்கே அவங்க சந்திக்கக்கூடிய ஜனங்களுக்கு கிருஷ்ண பக்தியை எடுத்துரைச்சு அவங்கள பக்தர்களாக மாத்துறதே முக்கியமான நோக்கம் சொல்கிறார். ஆனால் சைத்தன்ய மகாபுரு வந்து ஒரு சாதாரண ஜீவாத்மா கிடையாது. அவர் வந்து முழுமுதற் கடவுள். இப்போ ஒரு சாதாரண ஜீவாத்மா வைஷ்ணவனாகி அவர் பிரயாணம் பண்ணாலே இவ்வளவு பொறுப்புகள் கடமைகள். அப்போ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணரே, அப்போ அவர் வந்து சர்வ சுதந்திரி. சர்வ சுதந்திரினா அவர் எங்கே போகணும் எப்படி போகணும் அதெல்லாம் அவரே தீர்மானிப்பார். அவர் விருப்பப்பட்ட இடத்துல தங்குவார், விருப்பப்பட்ட திசையில் செல்வார். அதனால் அவரை வந்து யாரும் தடை செய்ய முடியாது. ஸோ சர்வ சுதந்திரினா இஎஸ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். அவருக்கு முழு சுதந்திரம் இருக்கு. அவருடைய பொசிஷன், அவருடைய உயர்ந்த நிலை அதுவும் பார்க்கணும். அதனால் பகவான் சைத்தன்ய மகாபிரபு வந்து முற்றிலும் சுதந்திரமானவர், இண்டிபெண்ட் கண்ட்ரோலர். அவர் வந்து நம்மளை போல கண்ட்ரோல்டு கிடையாது, கட்டுப்படுத்தப்படுபவர் கிடையாது. அவர் வந்து எல்லாரையும் கட்டுக்குள் வைக்கக்கூடியவர், கட்டுப்படுத்தக்கூடியவர், நம்மளாம் கட்டுண்டவர்கள். ஸோ அதனால் பகவான் வந்து சர்வ சுதந்திரி, இண்டிபெண்ட் கண்ட்ரோலர். இருந்தாலும் இப்போ வந்து அவர் தானே தன்னுடைய பக்தனாக வந்திருக்கிறதுனால அவர் வந்து ஒரு தூய பக்தர் என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அந்த காரியங்கள் எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு இப்போ செஞ்சிட்ருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் சர்வபவம் பட்டாச்சாரியா ராஜா பிரதாப் ருத்ராவுக்கு சொல்கிறார். ஸோ சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் இந்த இடத்துல சில கருத்துக்களை சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோலி தாம், ஹோலி பிளேசஸ், புனித ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது அந்த புனித தலங்களில் நிறையா ஜனங்கள் அங்கே வசிப்பாங்க. இப்போ ராமேஸ்வரம் அல்லது ஸ்ரீரங்கம், மதுரை, இது போல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது அங்கே பல ஜனங்கள் அங்கே இருப்பாங்க. அங்கே வந்து அவங்களாம் அந்த ஊர்லேயே வசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ ராமேஸ்வரத்துலேயே வசிப்பாங்க, ஸ்ரீரங்கத்திலே இருப்பாங்க, அல்லது மதுரை அங்கே சுற்றி இருப்பாங்க, அந்த கோயிலை சுற்றி இருப்பாங்க, அவங்களெலாம் அங்கேயே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த சாஸ்திர ரீதியாக அந்த சட்டத்திட்டங்களை சரியாக பின்பற்றி முறைப்படி பக்தி பண்ணுறது அந்த வழிமுறைகள் தெரியாமல் இருப்பாங்க. அது மாதிரி அந்த எப்படி சரியான முறை, மேபி தினமும் போவாங்க, தர்ஷனம் எடுப்பாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்களுடைய எந்த எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதெல்லாம் முக்கியமானது, பக்தியை எப்படி பண்ணணும், பக்திக்கான வழிமுறைகள் என்ன, இதெல்லாம் தெரியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்களை அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஊரில் சும்மா வெறுமனே இருந்தால் பத்தாது, இங்கே இருக்கிறது உங்கள் பாக்கியம், ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் ஒரு க்ஷேத்திரவாசி, க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடியவர் இதெல்லாம் பின்பற்றணும், இதெல்லாம் செய்யணும், அப்போத்தே நீங்கள் முழு பலனையும் அடையலாம் அப்படின்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்.
இது வந்து ஸ்ரீல பக்தி சிதான் சரஸ்வதி கோஸ்வாமி பர்போட்ல சொல்லியிருக்கிறார். அதை ப்ரூஃபாக தான் இங்கே மேற்கோள் காட்டுறார். ஸோ இதுதான் வந்து ஒரு வைஷ்ணவனுடைய கடமை அப்படின்னு இங்க சொல்றார். ஏன்னா ஒரு வைஷ்ணவன் வந்து மற்ற ஜனங்கள் வந்து பௌதியத்துல ரொம்ப ஆழ்ந்து இருக்கிறாங்கன்னா அதை பார்த்து இவர் வந்து ரொம்ப துக்கப்படுவாராம். இதை நம்ம ப்ரூபத லீலாமிருதாவில் நம்ம படிக்கும்போது பார்க்கலாம். சில ப்ரூபத வந்து அமெரிக்காவில் போய் முத முத இறங்கி அந்த கப்பல்ல இருந்து ஜலதுதாந்து இறங்கி அந்த ஊருக்குள்ள போகும் பொழுது அங்கே பார்க்குறாரு. அங்கே பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள்லாம் எவ்வளவு பௌதிகத்தில் ஆழ்ந்து பௌதிகத்தோட பௌதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களோட நிலையை பார்த்து சில ப்ரூபத ரொம்ப மன வேதனை அடைகிறார். ஸோ நம்ம போனோம்னா நமக்கு வந்து அது ரொம்ப சிறப்பான இடமாகவும் எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் நம்ம கண்ணுக்கு போகிறோம். ஏன்னா நம்மளுடைய பார்வை வேற, சில ப்ரூபத போன்ற தூய பக்தர்களுடைய கண்ணோட்டம் வேற. அவங்களுடைய கண்ணோட்டத்தில் இவங்க எல்லாம் நரகத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற இதுதான் அவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன நினைப்போம், இது இவங்கெல்லாம் சொர்க்கத்தில் இருக்காங்க, நம்மளும் இங்கே வந்து சேர்ந்து இங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு நினைப்போம். ஆனால் மகாபுருடைய தூய பக்தராக இருக்கக்கூடிய சில ப்ரூபாதர் வந்து அவங்கள பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டார். இந்த மாதிரி இருக்காங்களே, இவங்களை எப்படி நான் கரை சேர்க்க போகிறேன் அப்படின்லாம் ப்ரூபாதா யோசிச்சுக்கார். ஸோ அது வந்து சில ப்ரூபாதருடைய லீலாமிருத அந்த இதில் வந்து இந்த ப்ரூபாத எப்படி என்ன ஃபீல் பண்ணாருங்கிறத அதில் எழுதியிருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இங்கே வந்து வைஷ்ணவ் இஸ் அன்ஹாப்பி டு சி அதர்ஸ் மெட்டீரியலி என்மெஷ்ட். ஸோ இந்த பௌதிக வலைக்குள்ளற, அந்த பௌதிக வலைக்குள்ளற இந்த ஜனங்கள்லாம் எப்படி மாட்டிட்டு வலைப்பின்னலுக்குள்ள போல மாட்டியிருக்காங்க, ஆனால் அவங்க ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது போல இருக்கிறாங்க. இந்த தன்னோட தனக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, எப்படிலாம் ஃபியூச்சர்ல துன்பப்பட போறாங்கிறது அறிவு இல்லாம அதை உணராம இப்படி துன்பத்துல இருந்துட்டு இன்பமா இருக்கிறது போல நினைக்கிறாங்களே, இவங்களை எப்படி கரையேற்றுறது, நீ இப்படி இருக்கடான்னு எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சுதான் சில ப்ரூபாதா வந்து அந்த மாதிரி தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறார். ஸோ ஆனால் அதே போலவே எல்லா ஒவ்வொரு வைஷ்ணவர்களும் இந்த இந்த கண்ணோட்டத்தில் இருக்கணும். கட்டுண்ட ஆத்மாக்கள் அமெரிக்காவில் போய் பார்க்கணுங்கிறது, நம்ம ஊர்லேயுமே இதே நிலைமையை நம்ம பார்க்குறோம். இங்கேயும் ஜனங்கள் வந்து இந்த பௌதிக சிக்கலில் மாட்டிட்டு சிலர் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன பௌதிக வசதிகள்னால சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பின்னாடி அடுத்து என்னென்ன துன்பங்கள் வரப்போகுது, அடுத்த பிறவியில் என்ன நிலை அடைய போகிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாம அவங்க வந்து ஒரு ஆடு மாடு போல இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க ப்ரூபத சொல்றார். சில சமயம் அந்த கசாப்பு கடையில பார்க்கலாம், ஒரு ஆட்டை வெட்டி அதை மாமிசத்தை வித்துட்டு இருப்பாங்க, இன்னொரு ஆடை பக்கத்திலேயே மரத்துல கட்டி போட்டு அதுக்கு புல்லு போட்டா அதை ரொம்ப ஆர்வமா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த ஆட்டுக்கு தெரியாது அடுத்து நம்மளத்தையும் வெட்ட போறாங்கன்னு. அது போலவே இந்த ஜனங்கள் வந்து இந்த பௌதிக சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்டுக்கு இத்தினோண்டு புல்லு கிடைச்சா சாப்பிட்ற போல இந்த ஜனங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சின்ன பௌதிக வசதிகளை அது வந்து ரொம்ப நல்லா அனுபவிக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா எப்படி கசாப்பு கடையில இந்த ஆடு வெட்டப்படுதோ அதுபோல இந்த பௌதிக இயற்கையில் இருக்கக்கூடிய ஈவன் மனிதர்களையும் இந்த பௌதிக இயற்கை வந்து நம்மளையும் கசாப்பு கடையில் ஆட்டை வெட்டுறது போல நம்மளும் கொல்லப்படுறோம் வெட்டப்படுறோம் அப்படின்ட்டு ப்ரூபாதா எழுதுறார். ஸோ இந்த பௌதிக இயற்கை வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் ஒவ்வொரு அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் மனித உடலுக்கு அடைஞ்சாலும் கூட இதிலிருந்து விடுதலை ஆகாத வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப ஆட்டை போல வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறதான் இங்க ப்ரூபாதா இங்க சொல்றார். ஸோ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு
ஒரு வைஷ்ணவன் எப்படி இருக்கணும், அவனுடைய கடமை என்ன, பிரதானமான கடமை என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தன்னுடைய செயல்கள் மூலமாகவே சைத்தன்ய மகாபிரபு பக்தர்களுக்கு வெளிக்காட்டினார், வெளிப்படுத்தினார். டாட் தோஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் வைஷ்ணவா, வைஷ்ணவர்களுக்கு எப்படி இருக்கணுங்கிறத தானே தன்னுடைய வாழ்க்கை நிறை முறைகள் மூலமா செய்து காட்டினார்னு இங்க பிரபுபாதா சொல்றார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு சாதாரண நம்மளை போல ஒரு ஜீவாத்மா கிடையாது. ஜீவாத்மா வந்து ஒரு கிருஷ்ண பக்தியை அடைஞ்சு, கிருஷ்ண பிரேமி அடைஞ்சு உயர்ந்த பக்தன் வைஷ்ணவன் ஆகி அந்த மாதிரி வந்தவர் கிடையாது. அவர் வந்து முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே. எல்லா வைஷ்ணவர்களாலும் துதிக்கப்பட வேண்டியவர், எல்லா வைஷ்ணவர்களாலையும் போற்றப்பட வேண்டியவர், எல்லா வைஷ்ணவர்களாலும் பூஜிக்கப்பட வேண்டியவர் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர். இந்த வைஷ்ணவர்களுக்கு வைஷ்ணவர்களுடைய ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப், வைஷ்ணவர்களால் வழிபடத்தக்கவர் பகவான் சைத்தன்ய மகாபிரபு. ஆனா இப்ப வந்து தானே தன்னுடைய பக்தரா வந்திருக்கிறதுனால இது மாதிரி தன்னுடைய செயல்பாடுகள் மூலமா மக்களுக்கு இதெல்லாமே வெளிப்படுத்துறார். சோ அதனால சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தானே வெளிப்படுத்தினாருங்கிறத பிரபுவாதான் இங்க சொல்றாரு. ஏன்னா மகாபிரபு ஆக்சுவலா முழுமுதற் கடவுள், சர்வ சுதந்திரி, இண்டிபெண்ட், அவர்கிட்ட வந்து எந்த விதமான கண்டாமினேஷனும் கிடையாது, களங்கங்களும் கிடையாது. அதனாலதே பூர்ண சுத்தம் நித்திய முக்தான்னு பகவானோட நாமத்தை சொல்லும்போது சொல்லுவாங்க. பத்ம புராணத்துல பகவானுடைய நாமம் எப்படிப்பட்டதுன்னா பூர்ண சுத்தம் நித்திய முக்தம். ஸோ பகவானுடைய நாமம் வந்து பூர்ணமான சுத்தமானது, அதுல எந்த விதமான கலப்புகளும் இல்லை அற்றது. கலப்புகள்னா அந்த முக்குணங்களுடைய கலப்பு பகவானுடைய நாமத்துல கூட இருக்காது. பகவானும் அந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதனால முக்குணங்கள் வந்தாத்தான் அதை தொடர்ந்துதே மற்ற பௌதிக கலப்புகள் களங்கங்கள் ஏற்படுது. ஆனா முக்குணங்களும் பகவான்கிட்ட அண்டவே முடியாது, பக்கத்துல கூட வர முடியாது. அதனால பகவான் வந்து பூர்ண சுத்தமானவர். அப்புறம் நித்திய முக்தா, அவர் எட்டர்னலி லிபரேட்டட். ஸோ அவர் வந்து எப்பவும் கட்டுண்ட நிலைன்னு அவருக்கு ஒன்றே கிடையாது. ஸோ நம்ம தான் எப்பவுமே கட்டுண்ட ஆத்மாக்கள். ஸோ அதனால பூர்ண சுத்தம் நித்திய முக்தம் அபினத்வா நாமி நாமினான்ட்டு பூர்ண பத்ம புராணத்துல சொல்லப்பட்டு. ஸோ அதனால பகவானுடைய நாமமும் பகவானும் நித்தியமாக எப்பவுமே இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதனாலதான் பூர்ண சுத்தம் நித்திய முக்தா அப்படின்னு பகவான மகாபிரபு வந்து இங்க பிரபுவதா வர்ணிக்கிறார். மேலும் அவர் வந்து சனாதனமானவர், நித்தியமானவர். ஸோ எப்பவுமே அவரு அவருக்கு வந்து ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்ப அதனால அனாதிராதி, அதுதான் வந்து பகவானுடைய டெஃபினேஷன். ஸோ இப்படி மகாபிரபுவுடைய நிலையை பத்தி சர்வபௌம பட்டாச்சாரியா மகாராஜா பிரதாப் ருத்ராக் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மகாராஜா பிரதாப் ருத்ரா என்ன கேட்கிறாருன்னா, ஓ இவ்வளவு விஷயம் அவரை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஒரு பொக்கிஷம், ஒரு இது மாதிரி உயர்ந்த ஒரு நபரை நீங்க ஏன் நம்ம ஊரை விட்டு போக விட்டீங்க, ஏன் பூரியை விட்டு அவரை ஏன் வெளிநாட்டுக்கு அனுப்புனீங்க, ஏன் அனுமதி கொடுத்தீங்க, Why did you allow him to leave? அவர் தா காலையாவது விழுந்து அவர் எங்கேயே நீங்க இருக்க வச்சிருக்கணுமே, நீங்க ஏன் இப்படி போக விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா பிரதாப் ருத்ரா மகாபிரபு போனது நமக்கு ஒரிசாவுக்கு பூரிக்கு ஒரு பெரிய இழப்பு, அவரே போக விட்டீங்க அப்படின்னு கேக்குறார். அப்ப பட்டாச்சாரியா சொல்றாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வந்து முழுமுதற் கடவுள். அவர் வந்து ஒரு சாதாரண சன்னியாசி கிடையாது, சன்னியாசி ரூபத்துல இருக்கிறார். ஆனா அவர் வந்து முழுமுதற் கடவுள்.
அதனால அவருடைய சுதந்திரத்துக்குள்ளர வேற யாரும் தலையிட முடியாது. ஏன்னா அவர் முழு முதற் கடவுள் கிருஷ்ணர்கள். அவர் வந்து யாரையும் சார்ந்து இருக்கிறவர் கிடையாது. அவர் வந்து சுதந்திரமானவர், முழு சுதந்திரம், முழு முதற் கடவுள் கிருஷ்ணரே. அவரே இப்ப தானே தன்னுடைய பக்தனா அவர் சன்னியாசியா வந்திருக்கிறாரு. அதனால அவரை வந்து அவருடைய சுதந்திரத்துக்குள்ள நாம் தலையிட எந்த யாராலையும் தலையிட முடியாதுங்கிறது இது உண்மை. அப்கோர்ஸ் நீங்க சொல்றதுபடி நானும் முயற்சி செஞ்சேன். நான் முயற்சி செய்யாம இல்லை, அவர் திருவடியில விழுந்து இங்கே இருக்கிறதுக்கு இருக்க வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன். ஆனா அவர் முழுமுதற் கடவுள்ங்கிறதுனால என்னுடைய முயற்சி வெற்றி அடையலை. நானும் மகாபிரபுடைய திருவடியில விழுந்து மன்றாடி கேட்டுக்கிட்டேன், நீங்க இங்க இருங்க, ஏன் பார்க்க, நீங்க ஏன் யாத்திரையெல்லாம் போகணும், நீங்க இங்க இங்க எங்க எங்க இருக்கீங்களோ அதுதான் தீர்த்தேன், அதனால இங்கேயே இருங்கன்னெலாம் மகாபிரபுட்ட ரொம்ப முறையிட்டேன். ஆனா மகாபிரபு வந்து அவர் சர்வ சுதந்திரி, அதனால அவர் கிளம்பிட்டார். அப்ப இந்த ராஜா சொல்றார், பட்டாச்சாரியாட்ட சொல்றாரு, சோ இங்க இருக்கிறதுலயே பூரியிலேயே நீங்க தான் ரொம்ப உயர்ந்த கல்வியாளர், பண்டிதர், நிபுணத்துவம் நிபுணர், சாஸ்திரத்துல எல்லாம் உங்கள்கிட்ட கரை கண்டவர் நீங்க. இது இந்த விஷயம் எனக்கு தெரியும். உங்களுக்கு உங்க நீங்க வந்து இந்த சாஸ்திரத்துல இதுல எல்லாம் பெரிய பண்டிதர், நுணுக்கத்தெல்லாம் தெரிஞ்சவர் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அப்ப நீங்க வந்து நீங்களே இவ்வளவு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச நீங்களே சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணரே அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். நான் வந்து இதை போய் மறுபடியும் ஆராய்ஞ்சோ ஆராய்ச்சி பண்ணியோ சைத்தன்ய மகாபிரபு கடவுள் தானா, அவர் கிருஷ்ணரே வா அப்படிங்கிற விஷயத்த நான் இன்னும் மறுபடியும் போய் மேலும் இதில் ஆராய்ச்சி செய்ய நான் விரும்பலை. ஏன்னா என்னை விட பல மடங்கு நீங்க உங்க ஞானத்திலையும் படிப்புலையும் பண்டித்துலையும் உயர்ந்தவர் நீங்கள். நீங்களே அவரை வந்து முழு முதற் கடவுள் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டீங்க. அப்ப நானும் அப்படியே ஏத்துக்கிறேன். ஐ அக்செப்ட் திஸ் அஸ் ட்ரூத், இதை உண்மையாவே நான் அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பிரதாப் ருத்ரா சர்வபாம பட்டாச்சாரியா என்ன சொல்றாரோ அந்த விஷயங்களை அப்படியே ஏத்துக்கிட்டார். சில பிரபுபாதா இந்த இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு ராஜா ககே பட்டா துமி விஞ்ஞா சிரோமணி. ஸோ ராஜா பிரதாப் ருத்ரா ராஜா சொன்னாரு பட்டா, பட்டானா சர்வபாம பட்டாவை பட்டான்னு அட்ரஸ் பண்றார். துமி நீங்க, விஞ்ஞா சிரோமணி, விஞ்ஞா சிரோமணின்னா சிரோமணிங்கிறது ரொம்ப உயர்ந்த ஞானம் உடையவர், அதனால அந்த மாதிரி ரொம்ப ஞானம் சிறப்பானவர் அப்படிங்கிற உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களை சிரோமணின்னு சொல்றது ஒரு வழக்கம். அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம். இங்க விஞ்ஞா சிரோமணினா ஞானம் விஞ்ஞான சகித்தம்னு கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்லுவார். உனக்கு வந்து ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இப்ப சொல்ல போறேன்னு சொல்லுவார். இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு ஃபர்தரா தெரிய வேண்டியது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லுவார் அர்ஜுன். ஞான விஞ்ஞான சகித்தம் யாத்யாத்வா ஞாசியசி தக்ஷரணும். சோ அதை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுமே இருக்காது அப்படிங்கறதெல்லாம் அங்க சொல்லுவார். அது போல இங்க வந்து ஞா சிரோமணினா விஞ்ஞா சிரோமணிங்கிறது விஞ்ஞானம் ரியலைஸ்டு நாலெட்ஜ். ஒன்னு வந்து கற்றறியக்கூடிய ஞானம், விஞ்ஞானங்கிறது வந்து உணர்ந்து அறியக்கூடிய ஞானம். அந்த விஞ்ஞான அதுல வந்து கற்று அறியறதை விட உணர்ந்து அறியுது. அது மாதிரி விஞ்ஞா சிரோமணின்னு இவரை வந்து அட்ரஸ் பண்றாரு. அனுபவத்துல நீங்க ரொம்ப உயர்ந்தவர், அனுபவம் மூலமா கடவுளை உணர்ந்தவர், அதனால பட்டா துமி விஞ்ஞா சிரோமணி, விஞ்ஞானத்துல சிரோமணியா இருக்க நீங்க. துமி தான்றே கிருஷ்ண ககா,
ஸோ நீங்களே சொல்றீங்க சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படிங்கிறதுனால தாத்தே சத்தியவாணி, தாத்தேனா இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை, இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தை சத்தியவாணி, நான் வந்து அப்படியே சத்தியமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பிரதாப் ருத்ரா இங்க சொல்றார். சில பிரபுபாதர் வந்து இங்க பர்போட்ல இதை சொல்லும் பொழுது ஒரு ஆன்மீக விஞ்ஞானத்துல ஒருத்தர் முன்னேறணும்னா இதுதான் வழி அப்படிங்கிறத பிரபுபா தான் இங்க சொல்றார். திஸ் இஸ் த வே டு அட்வான்ஸ் இன் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். ஆன்மீக விஞ்ஞானத்துல முன்னேறுவதற்கு இதுதான் சரியான வழி அப்படின்னு சில பிரபுபா தான் இங்க சொல்றார். எது வழி? ஒருத்தர் வந்து ஒரு ஆச்சாரியருடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு போனஃபைட் அங்கீகரிக்கப்பட்ட குரு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியாருடைய கருத்துக்களை வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பத்தான் ஆன்மீக முன்னேற்றத்துக்கான அந்த வழி திறக்கும். குருவோடைய ஆன்மீக குருவோடைய கட்டளைகளை அவருடைய வார்த்தைகளை அப்படியே ஏத்திட்டு நம்ம செயல்படும் பொழுது ஆன்மீக முன்னேற்றத்துக்கான கதவுகள் தானே திறக்கும் அப்படின்னு இங்க பிரபுபாதா சொல்றார். இதுதான் வெற்றியினுடைய ரகசியம். ஆன்மீக வாழ்க்கையில ஒருத்தர் வெற்றி அடைவதற்கான ரகசியம் இதுதான் அப்படின்னு சொல்றார். ஆனா அதே நேரத்துல ரொம்ப முக்கியமான கருத்து பிரபுபாதங்க சொல்றது போனஃபைடு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ஆன்மீக குரு யாரையாவது குருன்னு எடுத்துக்கிட்டு அப்புறம் அவர் சொன்னதை கேள்வி பின்பற்றினேன் அப்படி சிக்கல்ல மாட்டிட்டேன் அப்படி வரக்கூடாது. ஆன்மீக குரு, அந்த ஆன்மீக குரு எப்படிப்பட்டவரா இருக்கணும்னா இங்க பிரபுபாத பக்கத்திலே போடுறாரு போனஃபைடு ஆச்சாரியா. போனஃபைடு ஆச்சாரியார்னா அங்கீகரிக்கப்பட்டனா இந்த சம்பிரதாயத்துல குரு சிஷ்யா பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியர். அது தவிர அவர்கிட்ட பர்சனலா பல குணாதிசயங்கள்லாம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆன்மீக அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருட்ட அவருடைய வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா தென் அவங்களுக்கு வந்து ஆன்மீக கதவு, அந்த முன்னேற்றத்துக்கான கதவுகள் அதுவே திறக்கும். பாத் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட், ஆன்மீக முன்னேற்றத்துக்கான வழி ஈஸியா இருக்கும் அப்படின்னு இங்க சொல்றார். இதுதான் வந்து வெற்றிக்கான ரகசியம்னு பிரபுபாதா சொல்றார். அப்ப ஒருத்தருடைய இது மாதிரி அந்த வழியாட்டியா இருக்கக்கூடிய அந்த குரு, அவர் வந்து அனலாய்டு டிவோட்டி, தூய பக்தர், எந்த ஞானம் கர்மம் இதெல்லாம் கலப்படம் இல்லாத தூய பக்தி செய்யக்கூடிய ஒரு டிவோட்டியா இருக்கணும். யாரு? அந்த குரு, அனலாய்ட் டிவோட்டி. அவர் வந்து அப்ப அனலாய்ட் டிவோட்டினா எப்படின்னா பூர்வீக அவருக்கு முன்னாடி அவருடைய குருவை இவர் பின்பற்றுவார், அவர் வந்து அவருக்கு முன்னாடி இருந்த குருவை பின்பற்றி இருப்பார். அப்ப கடைசியில பார்த்தோம்னா எல்லாரும் கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதைத்தான் பின்பற்றிட்டு இருப்பாங்க. அதுதான் அனலாய்ட். அலாய்டுனா அதுல ஏதாவது ஒரு கலப்படம் நுழைஞ்சிச்சுன்னா அது அலாய்டு. ஸோ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க காப்பர், காப்பருங்கிறது ஒரு எலிமெண்ட், ஒரு நம்ம தங்கம் இரும்பு இது போல பல உலோகங்கள் இருக்கு. அதுல இந்த காப்பருங்கிறது ஒரு உலோகம், அது வந்து மின்சாரத்தை ஈஸியா கடத்தக்கூடியது. அப்ப வெறுமனே அது 100% காப்பர்னால இருந்துச்சுன்னா, தாமிரத்தினால இருந்துச்சுன்னா, செம்புனால இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியா கடத்தும். அதுல வேற ஏதாவது மெட்டல் பிராஸ் அல்லது ஏதாவது அலுமினியத்தை கலந்தாங்கன்னா அதுக்கு பேரு அலாய்டுன்னு பேர். நல்லா எளிதா கடத்தக்கூடியதுல இன்னொரு உலோகத்தை அதுல கலந்துட்டோம்னா அதனுடைய அந்த கடத்தக்கூடிய தன்மை அது வந்து குறைஞ்சு போயிடும். அதனால அனலாய்டுன்னு சொல்றது பொதுவா இந்த பௌதிகமான ஒரு உதாரணத்தின் மூலமா புரிஞ்சுக்கும் பொழுது
கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே யார் கடத்துறாங்களோ அதையே அதுல எந்த கூட்டாம குறைக்காம அப்படியே இன்னொரு இது சிஷ்யருக்கு எடுத்து சொல்றது அதுக்கு பேருதான் அனலாய்ட். அதை அப்படியே பின்பற்றுறதுக்கும் அனலாய்ட். ஸோ அதுதான் இங்க புரூபாதா வந்து தூய பக்தர் அனலாய்டு டிவோட்டின்னு இங்க புரூபாதா இங்க வர்ணிக்கிறார். ஸோ இதன் மூலமா புரூபாத பர்போட்ல என்ன விஷயம் சொல்ல வர்றாருன்னா, இங்க சர்வபாம பட்டாச்சாரியா வந்து அவர் வந்து ஒரு பிராமணர், ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. மேலும் மகாபிரபுவை முழுமுதற் கடவுளா புரிஞ்சிட்டு அவருக்கு பல சேவைகள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர் சர்வபாம பட்டாச்சாரியா. ராஜா பிரதாப் ருத்ரா வந்து ஒரு சத்ரியா. ஸோ அதனால அவர் வந்து அவரை சர்வபாம பட்டாச்சாரியாவுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுறது அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கான சரியான வழி அப்படிங்கிறத புரூபாதா இங்க சொல்ற. ஸோ சைத்தன்ய மகாபிரபு இப்ப பட்டாச்சாரியா சொல்றாரு, நான் அப்படியே ஏத்துக்கிறேன்ட்டு ராஜா சொல்லிட்டார். மேலும் அது சொல்லும் பொழுது ஓகே, எப்படியோ மகாபிரபு வந்து அவரு முழுமுதற் கடவுள், கிருஷ்ணரே சைத்தன்ய ரூபத்துல வந்திருக்கிறார், சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கிறாரு, அவர் இப்ப தென்னிந்தியா யாத்திரைக்கு போயிட்டாரு, எப்படியும் கொஞ்ச காலத்துல அவரு தென்னிந்திய யாத்திரை முடிச்சுட்டு இங்க வருவார்னு நான் கருதுறேன். அதுபோல சைத்தன்ய மகாபிரபு திரும்பி இங்க வந்த வரும்பொழுது அவரை சந்திக்கிறதுக்கு நான் விரும்புறேன். ஒரே ஒரு வாட்டி, ஒரு ஒன் டைம் அட்லீஸ்ட் ஒரு முறை மகாபிரபுவை நேரடியா நான் சந்திக்கணும்னு விரும்புறேன். அதன் மூலமா பகவான் எனக்கு கொடுத்துருக்க இந்த கண்கள் அது வந்து பெர்ஃபெக்ஷன் ஆகும், பெர்ஃபெக்ஷன் அடையும். அதனுடைய இந்த கண்கள்ல எனக்கு கிடைச்ச கண்கள், இந்த கண்களுடைய அதனுடைய பயன் என்ன, அந்த பயன் வந்து பூர்ணமடையும். மகாபிரபுவை நான் பார்த்தேன்னா, ஒரு முறை பார்த்தேன்னா என்னுடைய இந்த கண்கள் வந்து பூர்ணமடையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப பணிவாக ராஜா பிரதாப் ருத்ரா தன்னுடைய பெட்டிஷனை வேண்டுகோளை ஸ்ரீ சர்வபாம பட்டாச்சாரியாட்ட வைக்கிறார். அப்போ பட்டாச்சாரியா பதில் சொல்லும் பொழுது மகாபிரபு ரொம்ப சீக்கிரமே இங்கே திரும்பி வருவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப வந்து மகாபிரபு இங்க திரும்ப வரும்பொழுது அவரு தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு வேணும், மகாபிரபு தங்குறதுக்கான ஒரு இடம் வேணும். அவர் தங்கக்கூடிய அந்த வீடு, அந்த இடம், அந்த இல்லம் வந்து எந்த சத்தம் ஆரவாரம்லாம் இல்லாத இடமா இருக்கணும், ஒதுக்குப்புறமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அது மாதிரியான ஒரு இடத்த நாங்க தேடிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஜன நெருக்கம் இருக்க இதெல்லாம் மகாபிரபு விரும்ப மாட்டார். மேலும் அந்த வீடு, அவர் தங்கக்கூடிய அந்த இடம் ஜெகநாதருடைய கோயிலுக்கு பக்கத்துல இருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அதனால இதெல்லாம் நீங்க கருத்தில் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு நல்ல இடத்த நீங்க சஜஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வபாம பட்டாச்சாரியா இப்ப மகாராஜா பிரதாப் ருத்ராவுக்கு ஒரு சேவையவும் கொடுக்குறார். இன்னும் மகாபிரபு அவர் இன்னும் சந்திக்கல, சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்டுக்கிறாரு. இப்ப மகாபிரபு சீக்கிரம் கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துடுவாரு. வரும்பொழுது அவர் தங்குறதுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு இடம் தேவைப்படுது. அதுக்கு ஒரு எந்த இடம் நல்லா இருக்குங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்குன்னு கேட்கறோம். அப்போ உடனே ராஜா உடனே சொல்றாரு, காசி மிஸ்ராவுடைய இல்லம், அவருடைய வீடு இதான், நீங்க சொல்றக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷன், நீங்க இதுக்கு அமைதியா இருக்கணும், கோயிலுக்கு பக்கத்துல இருக்கணும், ஜன நடமாட்டம் இருக்கக்கூடாது,
அப்படின்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம்னா காசி மிஸ்ரா வீடு தான். இந்த நீங்கள் உங்களுடைய எல்லா இதையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அது வந்து கோயிலுக்கும் பக்கத்தில் இருக்கு, அது கொஞ்சம் செக்லூடட், அந்த பக்கம் நிறைய பேர் ஜனங்களும் வரமாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கும், குவையட்டாக இருக்கும், அந்த இடம் சிறப்பானதான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றார். ஸோ இதுக்கப்புறம் ராஜாவும் எப்போ மகாபிரபு திரும்ப பூரிக்கு வருவார், எப்போ நாம் அப்புறம் அவரை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு விருப்பம், அந்த ஆசை, ஆன்சைட்டி இருக்கு. ஸோ இப்போ ராஜா சொன்னதுக்கப்புறம் சர்வபவம் பட்டாச்சாரியா நேர காசி மிஸ்ராவுடைய இல்லத்துக்கு போகிறார். அங்கே போய் காசி மிஸ்ராவை சந்திக்கிறார். சந்திச்சு அவர்கிட்ட இந்த மாதிரி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கொஞ்ச நாளில் திரும்ப இங்கே பூரிக்கு வர போகிறாரு, அவர் வரும் பொழுது தங்குறதுக்கு ஒரு இது மாதிரியான ஒரு இடம் வேணும்னு கேட்டேன், ராஜா வந்து உங்களுடைய வீட்டை தேர்வு செஞ்சு அதுதான் மகாபிரபு தங்குறதுக்கு சிறப்பான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பட்டாச்சாரியா வந்து காசி மிஸ்ராட்ட சொல்றார். ஸோ இது வந்து இப்போ அந்த ப்ரப்போசல், இதுதான் அவர் முதல்ல அவர்கிட்ட சொல்றார். இத சொன்ன உடனேயே, இந்த ப்ரப்போசலை சொன்ன உடனேயே காசி மிஸ்ரா வந்து ரொம்ப ஆனந்தம் அடைகிறார். ஐ ஆம் வெரி ஃபார்ச்சுனேட், நான் ரொம்ப பாக்கியசாலி, நான் மகாபிரபு வந்து எல்லா பிரபுகளுக்கெல்லாம் பிரபுவா இருக்கக்கூடிய ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து என்னுடைய வீட்டில் இல்லத்தில் தங்க போறாருன்னா நான் ரொம்ப பெரிய பாக்கியசாலி அப்படின்னு காசி மிஸ்ரா தன்னுடைய ரொம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்துறார். ஸோ இதில் பிரபுபாதா இங்கே பர்போட்டில் சொல்லும்பொழுது இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இங்கே இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு வார்த்தைகள் வருது, காசி மிஸ்ரா காக்கே அமி படா பாக்யவான், அமினா நான், படா பாக்யவான்னா நான் பெரிய புண்ணிய செஞ்சவன், பாக்யசாலி அப்படின்னு சொல்கிறார். மோரா கிரகே, என்னுடைய வீட்டில் மோரா கிரகே பிரபு பாதேரா கபே அவஸ்தானா, பிரபு பாதேரனா இந்த பிரபு பாதேரா பிரபு பாதா அப்படிங்கிற அந்த வார்த்தை இதில் வருது. ஸோ மோரா கிரகே பிரபு பாதேர ஹபே அவஸ்தானா, அவஸ்தானாங்கிறது வந்து தங்குறது, ஸ்தானா அவஸ்தானா தங்குறது. அப்போ நான் வந்து ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு இதில் சொல்கிறாரு. அதில் பிரபு பாதேரா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பிரபுபாதா எடுத்துக்கிறார். அதை வந்து இந்த பர்போட்டில் வியாக்கியானத்தில் ரொம்ப ஆழமாக விவாதிக்கிறார், டிஸ்கிரைப் பண்ணுறார் பிரபுபாதா. இந்த இடத்துல பிரபுபாதாங்கிற இந்த வார்த்தை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை குறிக்குது. ஏன்னா மோரா கிரகே பிரபுபாத பாதேரா, பிரபு பிரபு பாதேரான்னு சைத்தன்ய மகாபிரபுவை குறிச்சுட்டேன் காசி மிஸ்ரா சொல்கிறார். அதனால இந்த பிரபுபாதாங்கிற வார்த்தை மகாபிரபுவை குறிக்குது. இதை பற்றி சொல்லும் பொழுது பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி இது என்ன, அவருடைய கருத்து என்னன்னா, முழு முதற் சைத்தன்ய மகாபிரபு வந்து முழு முதற் கடவுள் கிருஷ்ணரே, அவருடைய சேவகர்கள் அவரை வந்து பிரபுபாதான்னு அட்ரஸ் பண்ணுறாங்க. ஆல் ஹிஸ் சர்வன்ஸ் அட்ரஸ் ஹிம் அஸ் பிரபுபாதா. ஸோ எல்லாருமே சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர்கள், அவருடைய சேவகர்கள், அவருக்கு சேவை மகாபிரபுக்கு சேவை செஞ்ச எல்லாருமே மகாபிரபுவை பிரபுபாதான்னு அட்ரஸ் பண்ணாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நிறைய பிரபுக்கள் இருக்கிறாங்க நம்ம இஸ்கான்ல, பிரபுபாதா வச்சிருக்கிற ஒரு சிஸ்டம், ஒரு பக்தரை டிவோட்டிய நம்ம அழைக்கும் பொழுது அட்ரஸ் பண்ணும் பொழுது
பிரபு, ஹரே கிருஷ்ணா பிரபு அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அப்ப அது போல பல பிரபுக்கள் இருக்கிறாங்க. எல்லா பிரபுக்களுக்கும் தன்னுடைய திருவடியில் கோலியிடம் கொடுத்தவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அதனால பிரபுக்கெல்லாம் பிரபு, அதனால பிரபு பாதேரா அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க சில பிரபுபாதா இங்க சொல்றார். பியூர் வைஷ்ணவா இஸ் அட்ரஸ்ட் அஸ் பிரபு. தூய பக்தர் வந்து பிரபுன்னு அழைக்கப்படுகிறார். இது வந்து ஒரு வைஷ்ணவ தர்மம் அல்லது வைஷ்ணவ எட்டிக்வேட். ரெண்டு வைஷ்ணவர்களுக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் பொழுது பிரபு பிரபுன்னு சொல்லணும். ஆனா நிறைய அது போல பல டிவோட்டிஸ், பல தூய வைஷ்ணவர்களை அவங்க எல்லாம் ஒருத்தருடைய திருவடிக்கு கீழே புகலிடம் எடுத்து ஒரு பக்தருக்கு கீழே இருக்கும் பொழுது அவரை வந்து பிரபுபாதா அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ அது போல இங்க வந்து பிரபுபாதா யாரங்கிறது சைத்தன்ய மகாபிரபுவை இங்க குறிக்கிறாரு ஸ்ரீ சை. அது போல இங்க பிரபுபாதா சொல்லும் பொழுது குளோரிஃபிகேஷன் வந்து நித்யானந்த பிரபுக்கும் உண்டு, ஸ்ரீ அத்வைத பிரபுக்கும் உண்டு, அதே போல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ அத்வைத பிரபு, ஸ்ரீ நித்யானந்த பிரபு இவங்க எல்லாருமே வந்து பிரபுன்னு பிரபுபாதான்னு சொன்னாலும் அவங்க எல்லாம் விஷ்ணு தத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க எல்லாம் சாதாரண ஜீவாத்மா கிடையாது, விஷ்ணு தத்துவம் அப்படின்னா முழுமுதற் கடவுள் அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க. அதனால எல்லா ஜீவாத்மாக்களும் இந்த மூணுவருடைய திருவடி கீழே புகழிடம் எடுத்திருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியா இவங்க மூணு பேருடைய திருவடிட்ட புகழிடம் எடுத்துக்கிட்டவங்க தான் மற்ற எல்லா பிரபுக்களும். ஸோ அதனால அதனாலதான் அவரை வந்து பிரபு பாதேரா அப்படின்னு காசி மிஸ்ரா அட்ரஸ் பண்ணாருங்கிறத இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதனால இங்க பல இடத்துல விஷ்ணு பாதா, ஓம் விஷ்ணு பாதா, சைத்தன்ய மகாபிரபுக்கு இருக்கும்போது ஓம் விஷ்ணு பாத பரமஹம்சான்னு சில பிரபுபாதா வந்து அந்த மந்திரத்துல எழுதுவார். அப்ப ஓம் பிரபுபாதா, ஓம் விஷ்ணு பாதா இதெல்லாமே வந்து இந்த உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஆச்சாரியார்கள் அட்ரஸ் பண்ணக்கூடிய விதம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. அதே நேரத்துல பெங்கால்ல இந்த சகஜியாஸ், பிரகிருத்த சகஜியாஸ்னு பிரபுபாதா சொல்றார். இந்த சகஜியாஸ்ங்கிறது யாருன்னா அவங்க வைஷ்ணவர்களை போல ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, திலக்கு போட்டு எல்லாம் பண்ணிப்பாங்க. ஆனா அவங்க வந்து இந்த வைஷ்ணவ பிரின்சிபிள்ஸ், கட்டளைகள், கடமைகள், கலாச்சாரங்கள் இதை எதையும் பின்பற்ற மாட்டாங்க. நான்கு விதிமுறைகளை பின்பற்ற மாட்டாங்க. அப்புறம் பகவானை பற்றிய நல்ல அறிவு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆனால் செயல்களில் இருப்பாங்க, லௌகீகமாக இருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு, திலக்கு இதெல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாமே வச்சுக்கிட்டு ஆனால் புலன் இன்பத்தில் நாட்டமாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி அவங்க ஒரு வகையில் பார்த்தா இந்த வைஷ்ணவத்துக்கு கெட்டவர் ஏற்படுத்துகிறவங்க இந்த பிராகிருத்த சகஜியாசம். ஏன்னா ஒரு காலத்துல இந்த பிரகிருத்த சகஜியா ரொம்ப ரொம்ப அழகு அதிகமான அளவுல இருந்தாங்களாம் பெங்கால்ல, ஒரிசா. அதனால இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே ஜனங்கள் மத்தியில ரொம்ப பெரிய மரியாதை எல்லாம் இல்லாம இருந்தது. அது பக்தி விதம் சில பக்தி வினோத் தாக்கூர் அப்ப அவர் வந்து பெரிய அதிகாரியா பூரியில இருந்தப்போ பிரிட்டிஷ் காலத்துல அவர் இருந்தப்போ அவர் வந்து இந்த மகாபிரபுடைய புஸ்தகங்களை, ஆச்சாரியுடைய புஸ்தகங்கள்லாம் படிச்சு பார்க்கும் பொழுதுதான் தெரிஞ்சது இந்த சகஜியாஸ்னாலதான் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான வைஷ்ணவ தர்மம் எப்படிப்பட்டதுங்கிறத இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் அவர் வந்து தீவிரமான பிரச்சாரத்திலையும் எழுத்துக்கள்லையும் நூல்களில்
கட்டுரைகள் எழுதி வெளியிடுறது, அதே நேரத்தில் இந்த சகஜியர்களை ஒதுக்கு அவங்கள திருத்த முயற்சிச்சாரு, பல இடங்களில் அவங்கள கண்டித்து பேசினாரு, அது மூலமாக அவங்க திருந்துவாங்களான்னு முயற்சி செஞ்சார். எனிவே அந்த சகஜியாயுஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த கௌடிய வைஷ்ணவத்தை பின் பெருசாக்கி இதுக்கு ஒரு உரிய அந்தஸ்து, பெருமை, மதிப்பு, மரியாதை எல்லாம் உருவாக்குனவர் வந்து ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர். ஸோ இல்லாட்டினா பக்தி வினோத் தாக்கூருக்கு முன்னாடிய காலத்தில் கௌடிய வைஷ்ணவத்தை பின்பற்றவங்கள்லாம் எல்லாரும் நினச்சது இந்த சகஜியாஸ்தான் கௌடிய வைஷ்ணவத்தினுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இல்லாததுனால இந்த மொத்த கௌடிய வைஷ்ணவமே ஒரு உபயோகம் இல்லாதது, ஒரு இதுவும் இல்லாததுன்னு ரொம்ப கெட்ட பேர் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் மாற்றி திரும்ப ஒரு உன்னத நிலைக்கு இதை உயர்த்தினது, கொண்டு வந்தது உண்மையான கௌடிய வைஷ்ணவம் என்ன, அது இதுதான் மிக உலகத்திலேயே பிரபஞ்சத்திலேயே உயர்ந்த தத்துவங்கிறத நிலைநிறுத்தினது வந்து சில பக்தி வினோத் தாக்கூர். ஸோ அந்த புகழ் அவரையே சேரும். ஸோ இங்கே இந்த பிரகிருத்தியா சகஜியாசுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசங்கிறதையும் ப்ரூபாதா இங்கே பர்கோட்டில் சொல்கிறார். அவங்கெல்லாம் பொதுவாக இந்த ஜாதி அடிப்படையில் வரக்கூடிய கோஸ்வாமி. ஸோ பெங்காலிலாம் பார்க்கலாம் நிறையா பேருக்கு வந்து அவங்க பின்னாடி பேருக்கு பின்னாடி கோஸ்வாமி கோஸ்வாமின்னு பேர் முடி, அதனால சிலர் வந்து பேரை கூட சொல்லாமல் கோஸ்வாமி கோஸ்வாமின்னு கூட கூப்பிடுவாங்க. ஸோ இது வந்து இந்த கோஸ்வாமிங்கிற வார்த்தை வந்து அந்த பிறப்பு அடிப்படையில் ஒரு பர்டிகுலர் ஜாதி அடிப்படையில் வந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்தது. அது போன்ற அறியாமையில் இருக்கக்கூடிய இந்த சகஜியாஸ் வந்து தங்களை தாங்களே வைஷ்ணவதாசானு தாசானு தாசா வைஷ்ணவதாசானு தாசா அப்படின்லாம் சொல்லிப்பாங்க. ஆனால் இந்த தூய பக்தர்களை பிரபுபாதான்னு சொல்றத அவங்க வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க. இந்த அதர்வேர்ட்ஸ் பிரபுபாதா சொல்றது என்னன்னா, இது போன்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியர்களை அவங்கள வந்து பிரபுபாதான்னு அட்ரஸ் பண்ணுறத வந்து இவங்க வந்து அவங்க குடும்ப பாரம்பரியத்தில் வரக்கூடியதுக்குள்ளே நம்ம ஒரு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அது அப்படிங்கிறது போல் அவங்க நினைப்பாங்க அப்படிங்கிறதையும் பிரபுபாதா சொல்கிறார். ஆக்சுவலாக அவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதன் மூலமாக ஒரு தூய பக்தரை உண்மையான ஆச்சாரியாவை பிரபுபாதான்னு ஏற்றுக்காததுனால அவங்க எல்லாம் அபராதிகள்ங்கிற தே கமிட் அஃபென்சஸ். ஒரு போனஃபைடு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரை ஒரு சாதாரண மனிதனாக கருதிட்டு அந்த இதில் பிறந்து வர்றவங்க தான் பிரபுபாதான்னு அவங்க பேசுறது வந்து உண்மையான ஆச்சாரியாவை அவமதிக்கிறது, அது ஒரு பெரிய அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதா இங்கே சொல்கிறார். ஸோ அந்த மாதிரியான சகஜியாக்கள் வந்து ரொம்ப ரொம்ப துர்பாகியசாலிகள் அப்படிங்கிற விஷயத்தையும் சில பிரபுபாதா இங்கே சொல்கிறார். ஸோ இந்த மிஸ்கான்செப்ஷன் இந்த தவறான புரிதல்கள் எல்லாம் இப்போ மகாபிரபு பக்தி வினோத் தாக்கூர் அதுக்கப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் அவருடைய காலம் அப்புறம் ஏசி பக்திவேதந்த சுவாமி ஜெயஸ்ரீல பிரபுபாதர் இந்த மூணு சூரியனை போல பிரகாசமா வந்த இந்த மூணு ஆச்சாரியர்கள் வருகையின் மூலமா இந்த இதெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சு உண்மையிலேயே கௌடிய வைஷ்ணவிசம் எவ்வளவு உயர்ந்தது, கிருஷ்ண பக்திங்கிறது எவ்வளவு உயர்ந்ததுங்கிற விஷயம் இப்பத்தன் தெளிவாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சில பிரபுவா தான் இங்க சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம நிறுத்திக்கலாம், நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. जय श्री चैतन्य चक्तामृता की जय, श्री कृष्णदास कविराज गोस्वामी महाराज की जय, जय श्रील प्रभुपाद की जय, हरे कृष्णा। சரி, இன்னைக்கு கிளாஸ்ல கலந்துட்ட எல்லா பக்தர்களுக்கும் நன்றி. இப்ப நாளைக்கு நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா, ஹரி கிருஷ்ணா, ஹரி கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, Hare Hare, Hare Rama, Hare Rama.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.